நாம நடந்து போய்கிட்டு இருக்கோம் ஒருத்தர் வேக வேகமா வந்து சீக்கிரமா நாலாயிரத்து எழுநூற்று தொன்னூற்று வகுக்க முடியுமா வேகமா பதில சொல்லுங்க அப்படின்னு கேட்கிறாரு ஆமா நாலாயிரத்து எழுநூற்று தொன்னூற்று ரெண்டு மூணால வகுப்படுமா இது ரொம்ப அவசரம் எவ்வளவு சீக்கிரம் சொல்ல முடியுமோ பதில சொல்லுங்கன்னு கேட்கிறாரு நல்ல வேளையா நம்ம கிட்ட மூணோட வகுப்படும் தன்மையை தெரிஞ்சுக்க ஒரு யுக்தி இருக்குது இப்போ அந்த எண்ணில இருக்கக்கூடிய எல்லா இலக்கங்களையும் கூட்டிட்டு அந்த கூட்டுத்தொகை மூணால வகுப்பட்டா அந்த எண் மூணால வகுப்படும் அப்படிங்கிறத நம்மளால தீர்மானமா சொல்ல முடியும் அப்படின்னா நாலு கூட்டல் ஏழு கூட்டல் ஒன்பது கூட்டல் ரெண்டு நாலு கூட்டல் ஏழுங்கிறது பதினொன்னு பதினொன்னு கூட்டல் ஒன்பதுங்கிறது இருபது இருபது கூட்டல் ரெண்டுங்கிறது இருபத்து ரெண்டு அப்படின்னா இந்த எண் மூணால வகுப்படாது ஒருவேளை நமக்கு இதுல கொஞ்சம் சந்தேகம் இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன் இந்த இருபத்தி ரெண்டோட ரெண்டு இலக்கங்களையும் கூட்டினோம் அப்படின்னா நமக்கு நாலு கிடைக்கும் கண்டிப்பா இத மூணால வகுக்க முடியாது இல்லையா அதனால இந்த எண் மூணால வகுப்படாது இதனான நாட் டிவிசிபிள் பை த்ரீ அப்படின்னு ஆங்கிலத்துல எழுதுறேன் வேளை நாம இந்த யுத்திய பயன்படுத்தி இந்த அவசர நிலைய சமாளிச்சாச்சு மறுபடியும் நீங்க நடந்து போய்கிட்டு இருக்கீங்க அப்போ யாரோ ஒருத்தர் உங்ககிட்ட வேகமா ஓடி வந்து மூணு லட்சத்து எண்பத்து ஆறாயிரத்து எண்ணூற்றி மூணால வகுக்க முடியுமா அப்படின்னு கேக்கிறாரு இப்போ நாம முன்னாடி பயன்படுத்தின அதே யுத்தியை தான் பயன்படுத்த போறோம் மூணு கூட்டல் எட்டு கூட்டல் ஆறு கூட்டல் எட்டு கூட்டல் பூஜ்ஜியம் கூட்டல் ரெண்டு மூணு கூட்டல் எட்டுங்கிறது பதினொன்னு அதோட ஆற கூட்டினா பதினேழு அதோட எட்டு கூட்டினா இருபத்தி அஞ்சு இருபத்தி அஞ்சோட ரெண்ட கூட்டினா இருபத்தி ஏழு இப்போ இந்த இருபத்தி ஏழு மூணால நிச்சயமா வகுபடும் இதுலயே நமக்கு சந்தேகம் இருந்துச்சுன்னா இந்த ரெண்டு இலக்கங்களையும் கூட்டணும் அதாவது ரெண்டு கூட்டல் ஏழுங்கிறது ஒன்பது ஒன்பது கண்டிப்பா மூணால வகுபடும் அப்படின்னா இந்த எண் மூணால வகுபடும் இப்ப நாம நமக்கு முன்ன பின்ன தெரியாத ரெண்டு நபர்களோட அவசர கேள்விக்கு பதில் சொன்னதுனால நமக்கு ஒரு சந்தோஷம் இருக்கும் இந்த எண் மூணால வகுபடுமா அப்படிங்கறது நாம ரொம்ப ரொம்ப வேகமா கணக்கிட்டுட்டோம் இல்லையா ஆனா நமக்கு ஒரு விஷயம் மனசுல ஓடிக்கிட்டே இருக்கும் ஒருவேளை இதை எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு நமக்கு தெரியாம இருந்திருந்துச்சுன்னா அதை புரிய வைக்க சில எண்களை இங்க நாம எடுத்துக்குவோம் இதை நாம எந்த எண்ணுக்கு வேணும்னாலும் செய்ய முடியும் பெரிய எண்ணா இருக்கணுங்கிற தேவை கூட கிடையாது இதை கொஞ்சம் யோசிச்சாலே நம்மளால செய்ய முடியும் இங்க உதாரணத்துக்கு நான் எடுத்துக்கக்கூடிய எண் என்ன தெரியுமா நானூற்று தொண்ணூற்று எட்டு இப்போ நான் எந்த எண்ணை வேணும்னாலும் எடுத்துக்கலாம் இந்த சின்ன வழியை பயன்படுத்தி இதை நானு செஞ்சு முடிக்கப் போறேன் நானூற்று தொண்ணூற்று எட்ட நான் மறுபடியும் எழுதுறேன் நாலுங்கிறது நூறோட இடத்துல இருக்குது இதனானு நாலு முறை ஒன்று கூட்டல் தொண்ணூற்று ஒன்பது அப்படின்னு எழுதுறேன் அப்ப இங்க நாலோட மதிப்பு நூறு அதாவது நாலு முறை நூறு நாலு முறை ஒன்று கூட்டல் தொன்னூற்று ஒன்பது இதுல நானு என்ன செய்யறேன்னு புரியுதா இத நூறு அப்படின்னு எழுதுறதுக்கு பதில ஒன்னு கூட்டல் மூணால வகுபடக்கூடிய ஒரு எண்ண மாத்தி எழுதுறேன் தொன்னூற்று ஒன்பது அப்படிங்கறது மூணால வகுபடும் தொள்ளாயிரத்து தொன்னூற்றி ஒன்பது ஒன்பதாயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்றி ஒன்பது இது எல்லாமே மூணால வகுபடக்கூடிய எண்கள் இது ஒன்பதோட வகுபடும் தன்மைக்கு இதுதான் காரணம் இவை ஒன்பதாலையும் வகுப்படும் இது கூட ஒரு காரணம்தான் நாலு இதுல நூறோட இடத்த குறிக்குது பத்தோட இடத்துல இருக்கக்கூடிய ஒன்பது இங்க தொண்ணூற குறிக்குது ஒன்பது முறை பத்து இல்லனா ஒன்பது முறை ஒன்னு கூட்டல் ஒன்பது புரியுதா இப்ப இங்க எட்டு ஒன்றின் இடத்துல இருக்குது எட்டு முறை ஒன்று இல்லனா கூட்டல் ஒன்று இந்த இடத்துல நாம நால பங்கீடு செஞ்சுக்கணும் நாலு முறை ஒன்று கூட்டல் நாலு முறை தொன்னூற்று ஒன்பது அப்படின்னா நாலு முறை ஒன்றுங்கிறது நாலு அதுக்கப்புறமா நாலு முறை தொன்னூற்று ஒன்பது இதனா இப்படி எழுதுறேன் நாலு கூட்டல் நாலு முறை தொன்னூற்று ஒன்பது அதையே நானே இங்கேயும் செய்கிறேன் இதுவும் அதே தான் கூட்டல் ஒன்பது இதை நானே நீல வண்ணத்தை பயன்படுத்தி செய்கிறேன் கூட்டல் ஒன்பது கூட்டல் ஒன்பது கூட்டல் ஒன்பது அப்புறம் கடைசியா இங்க எட்டு இருக்குது இப்ப எல்லாத்தையுமே மாத்தி எழுதுறேன் இங்க இருக்கக்கூடிய நாலு முறை தொண்ணூற்றி ஒன்பது அப்புறமா ஒன்பது முறை ஒன்பது இதை இங்க எழுதிட்டேன் அப்புறமா நாலு முறை தொன்னூற்றி ஒன்பது கூட்டல் ஒன்பது முறை ஒன்பது இந்த ரெண்டு வகைகளுக்கு அப்புறமா கூட்டல் நாலு கூட்டல் ஒன்பது கூட்டல் எட்டு நல்லது நாம எல்லாத்தையுமே எழுதியாச்சு இப்போ இது மூணால வகுப்படுமா இதத்தான் நாம இப்போ பார்க்கணும் முதல் ரெண்டு வகைகளும் மூணால கண்டிப்பா வகுப்படும் இது மூணால வகுப்படும் ஏன்னா தொன்னூற்றி ஒன்பது மூணால வகுபடுமே இங்க இருக்கக்கூடிய நால நாம எடுத்துக்க தேவையில்லை அடுத்து இருக்கிறதும் மூணால வகுபடும் இதை ஒன்பதால பெருக்கினாலும் மூணால வகுப்படும் இந்த கூட்டும் எண் ரெண்டுமே மூணால வகுப்பட்ட கூட்டுத்தொகையும் மூணால வகுபடும் அப்படின்னா இந்த எண் மூணால நிச்சயமா வகுபடும் இப்ப நாம இங்க உதாரணத்துக்கு இன்னொரு இலக்கத்தை சேர்த்தா கூட இதே முறையிலேயே நம்மளால செய்ய முடியும் ஒன்னு கூட்டல் தொன்னூற்று ஒன்பதுக்கு பதில் ஒன்னு கூட்டல் தொள்ளாயிரத்து தொன்னூற்று ஒன்பது இல்லனா ஒன்னு கூட்டல் ஒன்பதாயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்று ஒன்பது அப்படின்னு கூட வச்சுக்க முடியும் இதோ இந்த பகுதியை பத்தி நாம கவலைப்பட வேண்டியதே கிடையாது இப்போ இந்த முழு எண்ணும் வகுப்படுறதுக்கு இந்த பகுதியும் வகுப்படணுமா இல்லனா வகுப்படுமா அப்படிங்கிற சந்தேகம் உங்களுக்கு வரலாம் இவை எல்லாமே வகுப்படணும் அப்படின்னா இந்த பகுதியும் வகுப்படணும் இது நமக்கு நல்லாவே தெரியும் இந்த இலக்கங்களோட கூட்டுத்தொகை மூணால வகுப்படணும் இந்த கணக்கு உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நம்புறேன்